أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக வாரந்தோறும் வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக காண்போம். அதில் முதலாவது கேள்வியாக, உம்ரா செல்பவர்கள் தன்னீம் என்கிற பகுதியில் உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரில் இருக்கிற பள்ளிவாசலில் இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்து கொண்டிருக்கிறார்களே, இப்படி இஹ்ராம் அணிவது ஆண்களுக்கு கூடுமா? சிலர் ஆண்களுக்கு அப்படி செய்யக்கூடாது, மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்களுக்கு மட்டும் உரித்தானது என்று சொல்கிறார்களே, இதற்கான விளக்கம் தரவும் என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பொதுவாக உம்ரா என்கிற வணக்கத்தை பொறுத்தவரை, அந்த வணக்கத்தை புரிவதற்காக இஹ்ராம் என்கிற நிலையை ஒருவர் அடைய வேண்டும். எப்படி? தொழுகைக்காக வேண்டி நாம் தொழுகையினுடைய துவக்கமாக அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால், அதற்குள்ளாக தொழுகைக்கு வெளியே இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு தடை செய்யப்படுகிறதோ, அது மாதிரி இஹ்ராம் என்கிற நிலைக்குள்ளாக நாம் வந்துவிட்டால் சில ஒழுங்குகளை நாம் பேண வேண்டும். ஆடை முறைகளில் இருந்து மற்ற ஒழுங்குகளை பேண வேண்டும் என்கிற அடிப்படையை மார்க்கம் சொல்கிறது. அப்போ இந்த இஹ்ராம் அணிகிற எல்லைகளாக ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு எல்லைகள் அல்லாஹ்வுடைய தூதர் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அது குறித்து நாம் பார்க்கிற போது சஹி புகாரியில் 1529 செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எல்லைகளை பற்றி நமக்கு சொல்கிற போது, வக்கத்தலி அஹலில் மதீனா, மதீனாவாசிகள் துல்ஹுலைஃபா என்கிற எல்லை வழியாகவும், அதே மாதிரி சாம்வாசிகள் ஜோஃபா என்கிற எல்லை வழியாகவும், யமன்வாசிகள் எலம்லம் என்கிற பகுதி வழியாகவும், அதே மாதிரி நஜதுவாசிகள் கர்ன் என்கிற பகுதி வழியாகவும் இந்த எல்லைகளை நிர்ணயம் செய்து, இந்த எல்லைகளை அடையக்கூடியவர்கள் இந்தந்த ஊர்வாசிகள் இந்தந்த எல்லைகளில் தங்களுடைய இஹ்ராம் என்கிற நிலைக்கு வருவதற்கான எல்லைகள் என்று நபி அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. இப்போ இதை தாண்டி எந்த நாட்டுக்காரர்கள் வந்தாலும், எந்த பகுதியை சார்ந்தவர்கள் வந்தாலும், இந்த நான்கு பகுதிகளை அதை கடந்து தான் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ நாம் இப்போ இந்தியாவில் இருந்து வரும்பொழுது எலம்லம் என்கிற பகுதியை தாண்டித்தான் செல்கிற போது அங்கிருந்து தான் நாம் இஹ்ராம் என்கிற நிலைக்கு வருகிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போ இப்படியாக ஒருவர் வரலாம். இப்போ இந்த எல்லைகளை தாண்டித்தான் ஒருவர் வரணும், அங்கிருந்தான் இஹ்ராம் அணிய வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. இப்போ இந்த எல்லைகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வழி? இந்த எல்லைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த எல்லை வழியாக கடந்து உள்ளே செல்ல வேண்டும் என்கிற நிலை இருக்கும் பொழுது, எல்லைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள், உள்ளே உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வழி என்று பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்கிறாங்க, ஃபமன் காண தூனஹுன்ன, யார் இந்த வரையறுக்கப்பட்ட எல்லைகள் அல்லாத அந்த எல்லைகளுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க தங்களுடைய இடத்திற்குள்ளாகவே அவங்க இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மக்காவிற்குள்ளேயே இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையை சொல்கிறாங்க. அதாவது இந்த எல்லைக்குள்ளாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த இப்போ எல்லைக்குள்ளே தானே இருக்கிறாங்க, அனைவருமே இந்த எல்லைக்குள்ளான பகுதிகளில் தான் இருக்கிறாங்கன்னும் போது, இருந்த இடத்திலிருந்தே அவங்க வந்து மக்காவுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அந்த இறை ஆலயத்தை காபத்துல்லாவை நோக்கி அவங்க இஹ்ராம இருந்த இடத்திலிருந்தே இஹ்ராம் அணிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் உள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த மீகாத் என்கிற அந்த எல்லைகளுக்குள்ளாக இருந்தாலும் ஹரம் என்கிற எல்லைக்கு வெளியே இருக்கிறாங்க. ஹரம் என்பது நாம் மக்காவுடைய சில புனிதங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஹரமுடைய எல்லைக்குள் பேண வேண்டிய ஒழுங்கு, அந்த புனித எல்லைக்குள்ளாக நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள் இருக்குது. அங்கே நாம் போய் சண்டை சச்சரவுகள் செய்கிறதோ, அங்கேருந்து நாம் புற்புண்டுகளை பிடுங்குவதோ, இந்த மாதிரி நிறைய அந்த புனித தலத்தை நாம் அந்த புனித இடத்தில் பேண வேண்டிய ஒழுங்குகளை நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ அந்த புனித எல்லைக்கு வெளியே இந்த எல்லைகளுக்கு உள்ளே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் தான் இருக்கிற இடத்துல கட்டி கொள்ளலாம். இப்போ அவர் அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளேயும் இருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி எழுது. அதற்கு நாம் பதிலாகத்தான்
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொடர்பான சம்பவத்தை சஹி புகாரியில் பார்க்கும் பொழுது, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஏற்படுகிற ஒரு நிகழ்வை ஒட்டி அளிக்கிற தீர்வை நாம் பார்க்குறோம். அவங்களுக்கு மாதவிளக்கு ஏற்படுகிறது. உம்ராவுக்காக அவங்க இஹ்ராம் கட்டியிருந்த நிலையில் மாதவிளக்கு ஏற்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க. முடிந்து அவங்க அதிலிருந்து வந்த உடனேயே அந்த உம்ரா விடுபட்ட உம்ராவை திரும்ப செய்வதற்கான ஏற்பாடு நபி அவங்க செஞ்சு கொடுக்கும் பொழுது, ஃபபஅஸ மஅய் அப்துர் ரஹ்மான் இப்னி அபி பக்ர் சித்தீக், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனாராக இருக்கிற அப்துர் ரஹ்மான் என்கிற, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர், அவரோடு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. எங்கே அனுப்பி வைக்கிறாங்க? தன்ஈம் என்கிற பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்திற்கு சென்று அழைத்து சென்று அங்கு இருந்து இஹ்ராம் கட்டி உம்ராவுக்காக வரும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டு தன்னுடைய சகோதரரோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக இன்னொரு செய்தியில் நாம் பார்க்கணும். சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 1788 செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போதே, ஃபதா அப்துர் ரஹ்மானி ஃபகால உஹ்ருஜ் பி உஹ்திகல் ஹரம், ஹரம் என்கிற அந்த எல்லையை விட்டு வெளியே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்று அப்துர் ரஹ்மான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுறாங்க. இப்போ தன்யீம் என்பது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் இந்த ஹரம் என்கிற எல்லை, அப்போ ஹரமுடைய எல்லைக்கு உள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம்லேயோ அல்லது அதற்கு நெருக்கமான பகுதிகளிலேயோ ஒருவர் இருக்கிறார் என்றால், இப்போ இவர் உம்ரா செய்ய வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டா, இவர் அந்த இடத்திலிருந்து ஹரமுடைய எல்லைகளாக அந்த புனிதங்களை நாம் பேண வேண்டிய, அதற்கான அந்த சட்டத்திட்டங்களை பேண வேண்டிய அந்த எல்லைகளுக்குள்ளாக அந்த எல்லை ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடுது. அப்படி நாம் பார்க்கிற போது இங்கே தன்யீம் என்பது என்கிற எல்லை தான் ஒரு குறுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லையாகவும், அல் ஜஹரானா என்கிற பகுதியில் இங்கே அரஃபா வரைக்கும் என்று இப்படியாக ஒவ்வொரு பகுதியிலையும், இந்த சைடு ஹுதைபியா என்கிற பகுதி வரைக்கும் இப்படியாக அந்த ஹரமுடைய எல்லைகள் என்பது இப்படி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்திற்கு உள்ளே இருக்கிறவங்க ஹரமுக்கு வெளியே சென்று அங்கிருந்து இஹ்ராம் அணிந்து வர வேண்டும் என்பதை நபி அவங்க தெளிவுபடுத்துகிறார்கள் என்று பார்க்கிற போது, அப்போ இதில் எந்தவித ஒரு குறிப்பிட்ட இவர்களுக்கு மட்டும்தான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மட்டும்தான், அல்லது மாதவிளக்கு ஏற்பட்ட பெண்கள் அவர்களுக்கு மட்டும்தான் என்று எங்கேயுமே அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பாக்கலை. ஏற்கனவே நாம் பார்த்த நபிமொழியின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் எங்கிருந்து இஹ்ராம் அணிய வேண்டும் என்கிற வரையறையை நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களோ, அந்த எல்லையை தாண்டி வரக்கூடியவங்க அந்த எல்லைகளை கடந்து இஹ்ராம் அணிய போகிறாங்க, அந்த எல்லைகளை தாண்டி உட்பகுதியில் வசிக்கிறவங்க அங்கிருந்தே இஹ்ராம் அணிய போகிறாங்க. யார் ஒருவர் ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கிறாரோ அவர் உம்ரா செய்யணும்னு சொன்னால் மட்டும் அவர் என்ன செய்யணும்னா, தன்னுடைய அந்த ஹரமுடைய எல்லையிலிருந்து வெளியே சென்று தான் இஹ்ராம் அணிந்து வர வேண்டும் என்கிற சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில், நாம் அந்த உம்ராவை அதிகமாக மேலதிகமான உம்ராக்களை செய்ய விரும்பணும் அப்படின்னு சொன்னால், நாம் ஹரமுக்குள்ளே இருக்கிற நிலையில் அந்த ஒரு உம்ராவை நம்ம அங்கிருந்தேலாம் ஹரமுடைய எல்லைக்குள்ளே இருந்தேலாம் நாம் அந்த உம்ராவை செய்ய தொடங்க முடியாது. அங்கிருந்தே நாம் கட்டிக்கொண்டு உம்ராவை மேற்கொள்ள முடியாது. அங்கிருந்து நாம் ஹரமுடைய எல்லையிலிருந்து வெளியேறித்தான் நாம் நம்முடைய உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். அதில் தன்யீம் என்கிற பகுதி ரொம்ப ஒரு நெருக்கத்தில் இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் வகையில் இருக்குது. அதற்கான டாக்ஸி வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பஸ் இப்படி பல ஏற்பாடுகள் இருக்கிறதுனால மிக எளிதாக அடைந்து அங்கிருந்து இஹ்ராம் அணிந்து வருவதற்கு எளிதாக இருக்கலாம். இப்போ அந்த பகுதியில் அனைவரும் இப்போ இஹ்ராம் கட்டுறாங்க. அப்போ இது மாதிரி நாம் அந்த ஹரமுடைய எல்லையிலிருந்து வெளியேறி இஹ்ராம் அணிய வேண்டும் என்கிற சட்டத்தை இது பொதுவாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அனைவருக்கும் உரியதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள், ஆண் பெண் என்கிற வித்தியாசம் படுத்தாமல் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்ற போது, எந்த ஆதாரமும் இல்லாமல் குறிப்பிட்ட இவர்களுக்கு மட்டும்தான் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இதை நபி அவங்க மிக தெளிவாக அனைவருக்குமானது என்கிற விதத்தில் தான் நபி அவர்களுடைய கட்டளை அந்த வாசகம் அமைந்திருக்கிறது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹரானா என்கிற பகுதியிலிருந்து இஹ்ராம் கட்டி உம்ரா செய்ததாக சில செய்திகள் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் நாமும் உம்ரா மேற்கொள்கிற போது ஜஹரானா என்கிற பகுதியிலிருந்து உம்ரா செய்யலாமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நம்ம சஹி புகாரியில் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் உம்ரா செய்ததற்கான அந்த செய்திகளை பார்க்கிற போது
சஹி புகாரியில் 3066 செய்தியாக நாம் பார்க்குறோம். இஅத்தமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஜஹரானா, ஜஹரானா என்கிற பகுதியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் உம்ரா செய்தார்கள். ஹைசு கசம கனாயிம ஹுனைன், ஹுனைன் என்கிற அந்த போரில் கிடைத்த செல்வங்களை பங்கிடுகிற இடமாக இருந்த அந்த ஜஹரானா என்கிற பகுதியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் புறப்பட்டு உம்ரா செய்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஹுனைன் என்கிற போர் நடைபெறுகிறது. அந்த போரிலிருந்து கிடைத்த கனிமத்து பொருட்களை வைத்து தாயிஃபில் நடந்த முற்றுகையை ஒட்டி, தாயிஃப் என்கிற பகுதியில் அந்த எதிரிகளை சுற்றி முற்றுகையிட்டு நிற்கிற போது, அங்கிருந்து அது நாட்கள் நீண்டு கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் அப்போ சில மக்களுக்காக காத்திருந்தும் அல்லாஹ்னுடைய தூதர் அந்த பங்கீடு செய்வதற்காக வேண்டி ஜஹரானாவில் இருக்கிறாங்க. அதை முடித்து விட்டு ஜஹரானாவில் இருந்தே இஹ்ராம் அணிந்து அல்லாஹ்னுடைய தூதர் உம்ராவை செய்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளில் பார்க்குறோம். இப்போ இந்த அடிப்படையில் நாமும் செய்யலாமா அப்படின்றதான் கேள்வி. பொதுவாகவே அல்லாஹ்னுடைய தூதர் நாம் ஏற்கனவே பார்த்திருந்த அடிப்படையில் அந்த உம்ராவுக்கான எல்லைகள், உம்ராவோ ஹஜ்ஜோ நாம் செய்வதற்கான எல்லைகள், ஒவ்வொரு நாடுகளிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த எல்லைகளை கடக்கிற போது அந்த எல்லைகளிலிருந்து இஹ்ராம் அணிய வேண்டும் என்கிற நிலையை நாம் பார்த்திருந்தோம். உதாரணத்திற்கு மதினாவிலிருந்து ஒருவர் வருகிறார் என்றால் துல்ஹுலைஃபா என்கிற பகுதியை தாண்டியும், அதே மாதிரி சாம் பகுதியை அந்த சாம் வாசியாகவோ அல்லது சாமை கடந்து வருகிற ஒரு ஊர்வாசியாகவோ நாட்டை சார்ந்தவராகவோ இருந்தால் அவர் வந்து ஜோஃபா என்கிற இடம் வழியாகவும், அதே மாதிரி யமனிலிருந்து ஒருவர் வருகிறார் அல்லது யமனை கடந்து வருகிறார் என்றால் எலம்லம் என்கிற பகுதியை கடந்தோ, நஜது என்கிற பகுதியை சார்ந்தவரோ அல்லது அதை கடந்து வரக்கூடியவர் கர்ன் என்கிற பகுதியிலிருந்து உம்ரா செய்வதற்கோ ஹஜ் செய்வதற்கோ இஹ்ராம் அணிகிற இடங்களாக இதை நபியவங்க நிர்ணயம் செய்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்போ இந்த இடங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் நாம் சொன்ன மாதிரி அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்தந்த இடங்களில் இந்த ஹரமுடைய எல்லைக்கு வெளியே இந்த நாம் குறிப்பிட்டிருக்கிற இந்த எல்லைகளுக்கு, இந்த மீகாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எல்லைகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்கள் அங்கங்கே இருந்து அவங்க இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம் என்கிற அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே, சஹி புகாரில் இடம்பெறுகிற 1529 செய்தியிலே நபி அவங்க அதற்கான அனுமதியை வழங்குறாங்க. எங்கு இருக்கிறாரோ அந்த மீகாத் என்கிற எல்லைக்குள் இருப்பவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஒரு தாங்கள் இருக்கிற பகுதியிலிருந்தே இஹ்ராம் அணிந்து அந்த உம்ராவை நிறைவேற்றலாம், ஹஜ்ஜை செய்யலாம் என்கிற அடிப்படையை சொல்கிறாங்க. இப்போ ஹரமுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஹரமிலிருந்து வெளியே வரணும். இப்போ அல்லாஹ்னுடைய தூதர் இந்த போர், இந்த ஹுனைன் போரின் போது ஜஹரானா என்கிற பகுதியிலிருந்து உம்ரா மேற்கொள்கிறாங்க. இது ஹரமுடைய எல்லைக்கு வெளியே இருக்கிற, இதுவும் ஜஹரானா என்கிற பகுதியில் இன்றைக்கும் அந்த எல்லைக்கான தூண் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி வந்து ஒரு ஹரமுடைய எல்லைகளில் ஒரு எல்லையாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்திலிருந்து, அந்த ஹரமுடைய எல்லையிலிருந்து அல்லாஹ்னுடைய தூதர் உம்ரா செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இப்போ நாமும் போகிற போது, நாம் ஏதோ மீகாத்தை நாம் இந்தியாவிலிருந்து போகிற போது இளம்லம் என்கிற பகுதியை தாண்டி போவோம். அங்கு நாம் இருக்கிற அந்த நம்முடைய விமானத்திலிருந்தே நாம் அந்த ஆடை முறைகளை, அந்த ஒழுங்குகளை பேணியவர்களாக லப்பைக்க உம்ரத்தன் என்கிற என்கிற வாசகத்தை சொல்லி உம்ரா என்கிற அந்த இஹ்ராம் என்கிற நிலைக்குள்ளே நாம் வந்து தல்வியாக சொல்ல தொடங்குவோம். அந்த இடத்தை அடைந்த உடனே இதெல்லாம் செய்வோம். செய்து நாம் வந்த பிறகு ஹரம்குள்ளே இருந்து நாம் அடுத்த உம்ராக்களை மேற்கொள்ள இருந்தாலோ, அல்லது நாம் குறிப்பிட்ட ஒரு நம்முடைய வேலைகள்லையோ ஏதோ ஒரு பகுதியில் நாம் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிற போது ஜஹரானா என்கிற பகுதியில் நாம் இருந்தோம்னா அங்கிருந்தே கூட நாம் அது ஹரமுடைய எல்லையாக இருக்கிற போது அந்த எல்லையிலிருந்தே நாம் என்ன செய்யலாம், அங்கிருந்தே இஹ்ராம் அணிந்தவர்களாக நாம் காபத்துல்லாவை நோக்கி வந்து நாம் தல்வியா சொன்னவர்களாக வந்து அங்கிருந்து உம்ராவை மேற்கொள்ளலாம் என்கிற அடிப்படையை இந்த சான்றுகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தாராளமாக அந்த ஜஹரானா என்கிற பகுதியிலிருந்து நாம் உம்ராவை மேற்கொள்ளலாம் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியை சார்ந்த ராசிதா என்கிற சகோதரி கேட்குறாங்க, கடமையான நோன்பு விடுபட்டு இருக்கிற நிலையில் நன்மையை நாடி நாம் உபரியான நோன்புகளை நோக்கலாமா? அந்த உபரியான நோன்புகளை நாம் நோக்கும்போது அது நமக்கு கடமையான நோன்புக்கு பரிகாரமாக அமையுமா என்பதை கேட்குறாங்க. பொதுவாக நோன்பு என்பதை பொறுத்தவரை திருமறை குரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் நாம் பார்க்குறோம்,
சஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில்தான், இந்த ரமலான் என்கிற இந்த மாதத்தில்தான் இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. ஹுதல்லின்னாஸ், அது மக்களுக்கு நேர்வழி காட்டி, வபையினாத்தி மினல் ஹுதாவல் ஃபுர்கான், இது உண்மை அந்த நேர்வழியை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்பை சொல்லி, இந்த மாதத்தை பற்றியான சிறப்புகளை சொல்லி அல்லாஹ் சொல்கிற போது, ஃபமன் சஹித மின்கும் சஹர ஃபல் யஸும், எனவே யார் அந்த மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று அனைவர் மீதுமான கடமையாக, அந்த மாதத்தை அடைகிற அத்தனை பேரும் அந்த நோன்பை நோற்க வேண்டும் என்பதை கடமையாக இறைவன் ஆக்கியிருப்பதை தெளிவுபடுத்துகிறான். அப்போ இதில் இருந்து விதிவிலக்கு அடையக்கூடியவர்கள், இந்த மாதத்தில் நோன்பு நோற்க இயலாதவர்களுக்குரிய விஷயத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, ஒமன் கான மரீதன், யார் நோயாளியாகவோ, அவ் அலா சஃபரின், அல்லது ஒரு பயணத்திலேயோ இருக்கிறாரோ, ஃப இத்தத்துன் மின் ஐயாமின் உகர், அவர் வேறொரு நாட்களில் அதை கணக்கிட்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இதெல்லாமல் சில காரணங்களையும் அல்லாஹனுடைய தூதர்னு சொல்லித்தர்றாங்க. ஒரு பயணியாக இருக்கட்டும், அவர் அல்லது ஒரு நோயாளியாக இருக்கட்டும், அல்லது ஒரு மாத விளக்குள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம், அதை தாண்டி ஒரு பாலூட்டுகிற அன்னையராக இருக்கலாம், ஒரு கர்ப்பிணியாக இருக்கலாம். இப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இந்த நோன்பு நோர்க்க இயலாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த நோன்பை வேறொரு நாட்களில் எடுத்து நோற்றுக்கொள்ளலாம் என்கிற அனுமதி அல்லாஹனுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த விடுபட்ட நோன்புகளை விட்டுட்டு அது இருக்கிற நிலையிலேயே, இப்படி நமக்கு கடனாக இருக்கிற அந்த மாதத்தில் நோற்க முடியாத சூழல் ஏற்பட்டதுனால அந்த மாதத்தில் நோன்பு நோற்கலை, இப்போ அதை எடுத்து அந்த நோன்பை வேறொரு நாட்களில் நாம் வைக்க வேண்டியது நம் மீது கடமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இதை வந்து விட்டுட்டு நாம் சுண்ணத்தான உபரியான நோன்புகளை நோற்கலாமா என்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான, இப்போ நம்ம விட்டுருக்கிறோம், அதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாத போது, இப்போ நம்ம ஆறு நோன்பு வைக்கக்கூடிய காலகட்டம் வருகிறது என்கிற போது, அப்போ அதை நாம் அதனுடைய நன்மையை, அதனுடைய சிறப்பை உணர்ந்து அதை வைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளலாமான பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளவு விரைவாக நாம் அந்த உபரியான நோன்புகளை ஒரு புறம் நோற்று கொண்டிருந்தாலும் கூட, எவ்வளவு விரைவாக இந்த கடமையான நோன்பை நோற்று முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்திடணும். ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நாம் கடந்து சென்றுவிட முடியாது. ஒரு வணக்கம் இதெல்லாம் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த மாதத்தை அடைந்தவர்கள் அனைவர் மீதும் கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான், கட்டளையாக பிறப்பிக்கிறான், அவங்க நோன்பு நோற்கணும் என்பதை சொல்கிறான். இன்ன பிற வசனங்களும் அதை தெளிவுபடுத்துது. இப்போ அப்படியான நிலையில் இது குறித்து நாம் அதற்குள்ளாக மரணம் என்பது நமக்கு எப்போது வேண்டுமானாலும் வந்துவிடலாம் என்கிற நிலை நமக்கு இருக்கும்போது, இப்போ வந்துடும், இப்போ இவ்வளவு காலக்கெடு நமக்கு இருக்குது, அதற்குள்ளாக வைத்து கொள்ளலாம் என்கிற எந்த நிலையும் இல்லை என்கிற போது, மறுமையில் அது குறித்து நாம் இறைவனிடத்தில் கேள்வி எழுப்பப்பட இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, நாம் ஆகுமான அளவுக்கு எவ்வளவு நமக்கு விரைவாக அந்த நோன்புகளை மீட்டு நோற்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை நோற்று முடிப்பது தான் சரியான ஒரு நிலையாக இருக்க முடியும். அதற்குள்ளாகவே நாம் அது நோற்க முடியாத சூழல் ஏற்பட்டு சுண்ணத்தான நோன்புகளை நோற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதை நோற்றுக்கொள்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நோன்பு இந்த நோன்புக்கான பரிகாரமாக அமையுமானால், நாம் எதை எந்த அடிப்படையில் அந்த நோன்புகள் நோன்பை எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நாம் அதை என்ன நோக்கத்தில் செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் அமைகிறது. அப்போ உபரியான நோன்பு என்று நாம் நோக்கிறோம் அப்படின்னா, அந்த நியத்தில் அதற்கான அந்த அடிப்படைகளை கடைபிடித்து அந்த நாட்களை நாம் நோக்கிற நோன்பு என்பது அது தனி, நம்முடைய கூடுதல் நன்மைக்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கை இன்னும் அதை நன்மைகளை பெறுவதற்காக நாம் நோக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கடமையானது என்பது அது குறித்து நாம் கேள்வி எழுப்பப்பட இருக்கிறோம் என்கிற போது, இப்போ அந்த ஒரு மனநிலையில் நாம் அந்த நியத்தில் அந்த நோன்பை நாம் நோற்க வேண்டும், அது தனியாக நாம் எடுத்து கூடுமான அளவுக்கு சீக்கிரமாக விரைவாக நோற்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அப்போ இந்த கடமையான நோன்புகளை பொறுத்தவரை எவ்வளோ விரைவாக நோற்க முடியுமோ அவ்வளோ விரைவாக நோற்று முடித்து விட வேண்டும். அதற்கு அந்த நோன்பு பெண்டிங் இருக்கும் பொழுதே அது விடுபட்ட நோன்புகளை வைக்க வேண்டிய நிலையிலேயே நாம் சுண்ணத்தான உபரியான நோன்புகளை நோற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிற போது அதை நோற்பது பிரச்சனை இல்லை. ஆனால் விரைவாக அந்த நோன்பை நோற்று முடிப்பது என்பது தான் அல்லாஹனுடைய தூதருடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதை நாம் மறுமையும் பயந்து இறைவனுக்கு வைத்திருக்கிற கடன் என்பதை உணர்ந்து அதை விரைவாக நோற்பது தான் சிறந்தது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.
அடுத்ததாக மேலப்பாளையத்தை சார்ந்த அபுபக்கர் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறான். நான் ஒரு ஹோட்டலில் சமையல் வேலை செய்து வருகிறேன். அங்கு அதிக அளவில் அஜினமோட்டோவை பயன்படுத்தி வருகிறார்கள். இங்கு நான் வேலை பார்ப்பது மார்க்க அடிப்படையில் கூடுமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அஜினமோட்டோ என்பதை பொறுத்தவரை சைனா சால்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவே அந்த பொருளுடைய பெயர் கிடையாது, அதை உற்பத்தி செய்கிற கம்பெனியினுடைய பெயராகத்தான் அஜினமோட்டோ என்பதை நாம் பார்க்குறோம். அதனுடைய மூலக்கூறு என்ன அப்படின்னு நாம் பார்க்குற போது மோனோசோடியம் குளோட்டோமேட் என்கிற அந்த ரசாயன உப்பை தான் நாம் அஜினமோட்டோ என்கிற பேக்கேஜில் நாம் பார்க்குறோம். இதை பொறுத்தவரை இது இந்த வகையிலான ரசாயனம் என்பது நம்முடைய உடல்லையே உற்பத்தியாகக்கூடிய ஒன்றாகவும் நாம் சாப்பிடுகிற பல்வேறு உணவுப் பொருட்களில் தக்காளி நம்ம என்னென்னலாம் சாதாரணமாக அன்றாட உணவில் பயன்படுத்துகிறோமோ அதில் ஒரு குறிப்பிட்ட அளவில் சிறிய அளவில் இந்த ரசாயனம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இதை வந்து அதிக அளவில் நாம் சேர்த்து கொள்ளும்போது அதிக அளவில் இதை தனியாக அதை மட்டும் அந்த உப்புக்களை குறிப்பிட்ட இது போன்ற கிழங்கு வகைகளில் குறிப்பிட்ட பொருட்களில் இருந்து இது எடுக்கப்பட்டு அது சேகரிக்கப்பட்டு அது உணவுனுடைய சுவையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு பரவலாக எல்லா உணவுகளையும் கலக்கப்படுது. இன்றைக்கி நாம் பார்க்குற அந்த சைனீஸ் முக்கியமாக நாம் பார்க்குற போது அந்த சைனாவிலிருந்து இன்றைக்கு வருகிற அந்த சைனீஸ் ஃபுட்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வகையில் இருக்கக்கூடிய அனைத்துலேயும் இந்த அந்த உணவுகள் அனைத்துலேயுமே இது அந்த சுவை கூட்டியாக சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அதிக அளவில் நாம் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதிக அளவில் நாம் இன்றைக்கு சாப்பிடுகிற ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு ருசி அளிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த துரித உணவுகளில் எல்லாத்துலேயுமே இது சேர்க்கப்பட்டிருக்கு என்பதை சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான உணவு வகைகளில் அந்த சைனீஸ் ஃபுட்டை தாண்டி மற்ற பிரியாணியிலிருந்து சாதாரணமாக வைக்கப்படுகிற ரசத்தில் இருந்து ஹோட்டலில் செய்யக்கூடிய எல்லா வகையான பொருட்கள்லையும் இப்போ இதை கலக்க தொடங்கியிருக்கிறாங்க என்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். அப்போ இது அதிக அளவில் உட்கொள்கிற போது மருத்துவர்களே அது குறித்த எச்சரிக்கைகளை இது உடலில் உற்பத்தியானாலும் இது நாம் சாப்பிடக்கூடிய பல உணவுப் பொருட்களில் இது இருந்தாலும் ஒரு சிறிய அளவு இருப்பது என்பதை தாண்டி இது அதிகரிக்கிற போது இதை நாம் எல்லா உணவுகள்லையும் இதை நாம் கூடுதலாக பயன்படுத்துகிற போது இதன் மூலமாக ஏராளமான உடல் ரீதியான பாதிப்புகள் நமக்கு கேடு ஏற்படும் என்பதை சொல்கிறாங்க. நமக்கு ஒரு நெஞ்சுவலி ஏற்படுத்தலாம், குமட்டலை ஏற்படுத்தலாம், நமக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், தலைவலி, கைகாலெலாம் மரத்து போகிற மாதிரியான சூழ்நிலைகள், இப்படி பல சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தலாம். இதனுடைய பக்க விளைவுகள் என்பது இந்த பொருளுக்கும் ஒரு பக்க விளைவு இருந்தாலும் ஒரு சிறிய விளைவுகள் என்பதை தாண்டி கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிற போது இது போன்ற அந்த விஷயங்களை குழந்தைகளும் ஒரு பலவீனமானவர்களும் முதியவர்களும் மற்றவர்களும் சாப்பிடுகிற உணவுப் பொருட்களில் இதை வந்து ஏன்னா ஒரு அளவில் எல்லா உணவுப் பொருட்களையும் கலக்கிற போது அதிக அளவில் சொல்லப்பட்டிருக்கிற அளவை விட அதிக அளவில் அது கலக்கப்படுகிற போது அதுவே விஷமாக மாறுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்கிற நிலையில் அதை எல்லாத்துலேயும் அதிகமான முறையில் கலக்கிறார்கள் என்றால் அப்போ ஒரு நிறுவனத்தில் நாம் பணி செய்கிற போது அந்த நிறுவனம் இப்படி ஒரு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பொருளை அதை தீங்கிழைக்கக்கூடிய விதத்தில் அதை செய்து கொடுக்கிறார்கள் என்கிற போது நாம் அதிலிருந்து விலகிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா இது குறித்த விஷயத்தை அதை சாப்பிடுவதையே மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்லுது. இது மாதிரி மனிதனுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் சாப்பிட தகுந்தது இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிற போது இதெல்லாம் மனுஷனுக்கு கேடு தருகிறதோ அதை சாப்பிடுவதற்கு அல்லாஹனுடைய தூதன் பல இடங்களில் தடை செய்கிறாங்க. திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் பார்க்கிறோம், வலா துல்கு ஐதீக்கும் இல்லை தகுலுக்கா, உங்களுடைய கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போடாதீர்கள், வலா தக்தூல் அன்ஃபுசக்கும், உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் என்கிற விதத்தில் ஏராளமான வசனங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த விதத்தில் நாம் கூடுதலாக அதை எடுத்துக்கொள்கிற போது என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகிறது என்கிற போது நாம் அதை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும். அதை அதிகமாக உணவில் பயன்படுத்துகிற ஒரு சூழல் இருந்தால் அதை நம்ம சொல்லி அந்த நிறுவனத்தில் அதை தவிர்க்க சொல்லலாம். அது சரி இல்லாத போது அதை தொடர்ச்சியாக அப்படி செய்கிறார்கள் என்கிற போது நாம் அல்லாவுக்கு பயந்து அது மாதிரியான வேலைகளை செய்வதை தவிர்த்து பிறருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான
அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக கண்கூடாக ஏராளமான பாதிப்புகளை நாம் பார்க்குறோம், பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிகிற போது அதுபோன்ற வேலைகளில் இருந்து மக்களுக்கு நோவினை தருகிற, மக்களுக்கு ஒரு பாதிப்பை பெரும்பாதிப்பை உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரியான பொருட்களை கலக்கிற இந்த மாதிரியான நிறுவனங்களில் இருந்து நாம் வேலை செய்வதை தவிர்க்கலாம், வேறு வேலைகளில் வேறு மாதிரியான பணிகளில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக கோட்டைப்பட்டினத்தை சார்ந்த உம்மு நிஸ்மா என்கிற சகோதரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ரமலானில் செய்யப்படுகிற உம்ரா என்பது நபியவர்களோடு ஹஜ் செய்வதற்கு நிகரானது என்கிற வகையில் ஒரு செய்தி வருகிறது, இந்த செய்தி சரியானதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சகோதரி கேட்ட வகையில் நாம் சஹி புகாரியில் இன்ன பிற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம். அதை குறிப்பாக சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 1863 செய்தியை பார்க்கும்போது, அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய ஹஜ்ஜை முடித்து திரும்ப வருகிறார்கள். அந்த செய்தியை நாம் பார்க்கிற போது லம்மா ரஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹஜ்ஜதிஹி, நபி அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்தவர்களாக மதினாவுக்கு திரும்ப வருகிற போது, காலலி உம்மி சினான் அல் அன்சாரி, அந்த அன்சாரி குலத்தை சார்ந்த உம்மு சினான் என்கிற அந்த பெண்மணி இடத்துல அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது நபி அவங்க கேட்குறாங்க, மா மனஆக்கி மினல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிலிருந்து ஹஜ்ஜுக்கு நீங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன தடை ஏற்பட்டது என்று கேட்கிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதற்கான காரணத்தை சொல்கிற போது எங்களிடத்துல ஒரு 2 ஒட்டகங்கள் தான் இருக்கிறது, அந்த 2 ஒட்டகங்களில் ஒன்றை என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் எடுத்து கொண்டு போயிட்டாங்க, அதில் இருக்கிற மற்றொரு ஒட்டகத்தை நாங்கள் நீர் பாய்ச்சுவதற்காக பயன்படுத்தி வருகிறோம். அப்போ இந்த சூழலில் என்னிடத்தில் வாகனம் இல்லாத காரணத்தினால நான் அந்த உங்களோடு உள்ள அந்த ஹஜ்ஜை நான் செய்வதற்கு வர முடியலை, இயலலை என்கிற காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதுதான் காரணம் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த இடத்துல சொல்கிறாங்க, ஃப இன்ன உம்ரத்தன் ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில் செய்யப்படுகிற உம்ரா என்பது தக்லி ஹஜ்ஜத்தம் மாயி, அது என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது நிகரானது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிற இந்த செய்தியை நாம் பார்க்குறோம். அப்போ சகோதரி சொன்ன அந்த கருத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது, இந்த செய்தியும் சரியான அறிவிப்பாளர் தொடரில் சரியான செய்தியாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய கருத்து என்ன, இதை நாம் எப்படி விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஹஜ்ஜு செய்து முடித்து தன்னுடைய முதல் இறுதியுமான அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்து வர்றாங்க. வரும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்களோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் அனைவரும் பெரும் திரளாக அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் பெரும்பான்மையான நபித்தோழர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. அது மக்கா வெற்றிக்கெல்லாம் பிறகு என்கிற போது அதிகமானவர்கள், அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உட்பட பெரிய பெரும் திரளாக அந்த ஹஜ்ஜில் வந்து கலந்து கொள்கிறாங்க. ஹஜ்ஜுக்குரிய கிரியைகளை அல்லாஹ்வினுடைய தூதருடைய நடைமுறைகளை நேரில் பார்த்தே அறிந்து கொள்கிறாங்க. நபியவர்களும் அதை வலியுறுத்துகிறாங்க. ஒரு சிறந்த பல அறிவுரைகளை உள்ளடக்கி இருக்கிற நபியவர்களுடைய இறுதி ஹஜ் என்கிற நிலையில் ஏராளமான தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற பிரச்சாரங்களை எல்லாம் வடிகட்டி அதனுடைய சாராம்சங்களை எல்லாம் அங்கு நபியவர்கள் சொல்லி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் அந்த ஹஜ்ஜு, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய நபியவர்களுடைய முதல் மற்றும் இறுதியான ஹஜ். இப்போ அதில் கலந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை என்பது அனைவருக்கும், அந்த நபித்தோழர்கள் பெரும்பான்மையானவர்கள் கிடைத்திருக்கும் பொழுது இந்த பெண்மணி இவருடைய சூழல் காரணமாக கடந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, அப்போ ஹஜ்ஜு என்கிற ஒரு நிலையை பொறுத்தவரை அதற்குரிய கூலி, அதில் அது நிறைய நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. அந்த ஹஜ்ஜு என்கிற கிரியையை பொறுத்தவரை நாம் குறிப்பிட்ட நாட்கள் அதற்காக ஒதுக்கி நாம் அந்த மாதத்தில் துல்ஹஜ் மாதத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாளிலிருந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலாகத்தான் அந்த ஹஜ்ஜை பார்க்குறோம். ஆனால் உம்ரா என்பது சில மணி நேரங்களில் முடிந்துவிடும், சில மணி நேரங்களில் நாம் அந்த உம்ரா என்பதை நிறைவு செய்து விடலாம். அப்போ இந்த உம்ரா என்பதற்குரிய ரமலான் மாதத்தில் செய்யப்படுகிற உம்ரா என்பதை நபியவர்கள் அவங்களுக்குரிய ஒரு ஆறுதலாகவும் நமக்கும் உரிய ஒரு அடிப்படையாக, இந்த உம்ராவை நாம் ரமலான் மாதத்தில் செய்யப்படுகிற உம்ரா என்பது ஹஜ்ஜு செய்வதற்கு என்ன நன்மை வழங்கப்படுமோ அந்த அளவிற்கான நன்மைகளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்குரிய ஆறுதலாகவும்
ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும், நமக்கும் இன்றைக்கு நாம் ரமலானுடைய மாதத்தில் நாம் போய் உம்ரா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் நாம் ஹஜ்ஜுக்குரிய நன்மை, ஹஜ் என்கிற கடமையை நிறைவு செய்வதற்காக அது அமையாது. ஹஜ்ஜு எனக்கு கடமையாக ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாக நான் ரமலானில் உம்ரா செய்வதன் மூலமாக கடமையை அது நிறைவு செய்வதாக இல்லை என்று சொன்னாலும், அந்த அளவிற்கான நன்மைகளை நமக்கு அதற்கான அந்த பிரதிபலனை நமக்கு உம்ராவின் மூலமாகவே வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய உம்ராவுக்கு அந்த சிறப்பம்சம் இருக்கிறது என்பதை அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பாகவும், அதில் செய்யப்படுகிற உம்ராவினுடைய சிறப்பாகவும் நபியவங்க அந்த பெண்ணுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அமைப்பை தான் பார்க்குறோம். இதில் என்னோடு செய்த அந்த நன்மை வழங்கப்படும், அதற்கு நிகரானது என்று நபி அவர்கள் சொல்கிற அந்த அமைப்பை பொறுத்தவரை அது, ஏன்னா அந்த பெண்மணி கேட்கிற சூழல், அந்த பெண்மணி சந்தித்திருக்கிற சூழல் என்பது அனைவருமே நபியவர்களோடு ஹஜ்ஜை செய்திருக்கிறாங்க. அனைவரும் நபியவர்களோடு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிருக்கிற போது தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்கிற அந்த சூழலில் இருக்கிறதுனால நபியவர்கள் அந்த சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சொல்கிறாங்க. இதல்லாத வார்த்தைகளில் நபியவங்க பொதுவான வார்த்தைகளில் சொல்கிற வாசக அமைப்புலையும் நாம் புகாரியிலேயே இன்னும் பிற இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அதை நபித்தோழர்கள் பெரிதாக நினைத்திருந்தாங்கள்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், நபியவர்களோடு சில அமல்களை செய்வதற்கு நபித்தோழர்களுக்கு பெரிய பேரார்வம் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுவதற்கு நிறைய தோழர்கள் ஆசைப்படுறாங்க. நபியவர்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் நபியவர்கள் தான் தொழ வைக்க வேண்டும், அவர்களோடு தான் தொழ வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறாங்க. உபரியான வணக்கங்களை கூட இரவு தொழுகையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிற போது அதோடு நாம் பின்தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்படியாக நபியவர்கள் மீது அவங்களோடு சேர்ந்து அமல் செய்ய வேண்டும் என்கிற பேரார்வம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அபூபக்கர் அலி அல்லாஹ்னு அவங்க அல்லாஹனுடைய தூதரோடு சேர்ந்து ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றாக நம்ம ஏராளமான பல விஷயங்களை நாம் அது மாதிரி பார்க்குறோம். நபி அவங்க அவர்களோடு சேர்ந்து ஒரு அமலை செய்யணும், நபி அவர்களை பார்த்து அதை செய்யணும், நபி அவர்களோடு சேர்ந்து செய்யணும், அதை நபி அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அப்போ அந்த சூழல் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தும் அது கிடைக்காமல் போகிற ஒரு சூழ்நிலையில் நபி அவங்க அதற்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தையாக பார்க்குறோம். பொதுவாக நபி அவங்க சொல்கிற வார்த்தையின் அடிப்படையில் அது ஹஜ்ஜுக்குரிய நன்மையை உள்ளடக்கி இருக்கிற ஒரு சிறப்பம்சம் உடைய ஒரு நிலையாகத்தான் இந்த ரமலானில் செய்யப்படக்கூடிய உம்ரா என்பது இருக்கிறது. அது பொதுவானதாகத்தான் நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் அதற்கு நமக்கு நன்மை வழங்கப்பட இருக்கிறது, அந்த சூழல் நமக்கு அந்த நன்மை என்பது இவ்வளவு தூரம் ஒரு உம்ரா செய்தாலும் கூட ஒரு குறுகிய நிமிடங்களில் செய்து சில மணி நேரங்களில் செய்ய வேண்டிய அந்த உம்ரா என்பது பல நாட்கள் செய்ய வேண்டிய ஹஜ்ஜுக்குரிய நன்மைகளை நாம் அடைய செய்கிறது என்கிற ஒரு அடிப்படையை நாம் இந்த நபிமொழி வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அந்த பெண் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்ல முடியாத வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால நபி அவங்க அந்த வகையில் என்னோடு நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்குரிய ஒரு ஹஜ்ஜு செய்வதற்கு நிகர் என்பதை நபி அவங்க சொல்கிறாங்க. அதை நபி அவங்களோடு ஹஜ்ஜு செய்கிற நிலை என்பதை நபித்தோழர்கள் ஆசைப்பட்டது தான் அதற்கான காரணமாக பார்க்குறோம். ஏன்னா ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே நபி அவங்க ஹஜ்ஜு செய்வதற்கு முன்பாகவே அதற்கு முந்தைய ஆண்டே அபூபக்கர் அவர்கள் அல்லாஹனுடைய தூதர் அவங்களோட ஒரு குழுவை அனுப்பி, தூதுவராக அலி அலி அல்லாஹன் அவர்களை அனுப்பி அல்லாஹனுடைய தூதர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற சொல்கிறாங்க. ஹஜ்ஜை நிறைவேற்றி சில அறிவிப்புகளையும் செய்ய சொல்லி, அப்போ நபியவங்க சொல்லித்தந்து நபியவங்க அந்த சட்டத்திட்டங்களை சொல்லி நபியவர்கள் செய்வதற்கு முன்பாகவே அபூபக்கர் அவர்களுடைய தலைமையின் கீழேயே ஒரு ஹஜ்ஜு என்கிறத அதுக்கு முந்தைய ஆண்டே செய்து முடிக்கிறாங்க. அதில் சில சட்டத்திட்டங்களையும், இந்த ஆண்டுக்கு பிறகு நிர்வாணமாக யாரும் தவா செய்யக்கூடாது, இறை மறுப்பாளர்கள் யாரும் இங்கே உம்ரா செய்ய வரக்கூடாது, ஹஜ்ஜு செய்வதற்கு வரக்கூடாது, இந்த ஆலயத்தை தவா செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் அறிவிப்பு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பியிருக்கிறாங்க என்கிற செய்திகள்லாம் பார்க்குறோம். அப்போ இதை வைத்து அந்த இடத்தில் இந்த பெண்ணுக்குரிய அடிப்படையை சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இதில் பொதுவாக நாமும் உள்ள பெற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்குரிய நன்மை என்பது பெருமதி மதிப்பிற்குரிய அளவிற்கு ஒரு பெரிய வெகுமதி அல்லாஹனுடைய தூதர் உம்ரா ரமலானில் செய்கிற உம்ரா என்பது ஹஜ்ஜு செய்வதற்குரிய நன்மைக்கு ஈடாகும் என்கிற அளவுக்கு நபி அவங்க வலியுறுத்திருக்கிறாங்க. அப்போ அதைத்தான் இந்த செய்தி வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம்.